கர்த்தர் ஒருவருக்கே மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு குட்டி ஸ்டோரி. சீடன் குருவிடம் கேட்டான், குருவே ஞானம் பெற என்ன செய்யணும்? குரு சொன்னார், தினசரி கொஞ்சம் மந்திரம் சொல்லு, கூடவே இரண்டு வாழைப்பழம் சாப்பிடு, ஞானம் வந்துவிடும். அதற்கு சீடன், பூவன் பழமா ரஸ்தாலியா குருவே என்று கேட்டான். அதற்கு குரு சொன்னார், என்ன மந்திரம் சொல்லணும்னு கேட்டிருந்தால் உனக்கு ஞானம் வந்திருக்கும், நீயோ என்ன வாழைப்பழம்னு கேட்கிற, உனக்கு இந்த ஜென்மத்தில் ஞானமே வராது என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் குரு. அநேக வேளைகளில் தேவன் அருளும் சொல்லி முடியாத ஈவுகளை விரும்புவதை பார்க்கிலும், இந்த உலகத்தின் நன்மைகளை அனுபவிக்கும் அற்ப சந்தோஷங்களையே நம் மனம் விரும்புகிறது. ஆவிக்குரிய நன்மைகளை விட சரீர நன்மைகளையே நாம் விரும்புகிறோம். ஆகவே முக்கியமான மெய் சமாதானத்தை இழந்து தவிக்கிறோம். தேவன் நம்மில் இருக்கிறார் என்றால் தேவைகளை குறித்த கவலை துளியும் வேண்டியதில்லை. தேவைகளை குறித்த கவலை இருப்பவர்களுக்கு சமாதானம் நிலைப்பதில்லை. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். கொலோசேயர் 3:1-2 குறிப்பிடப்பட்டுள்ளது. உழுகிறவன் நம்பிக்கையோட உழவும், போரடிக்கிறவன் தன் நம்புகிறதில் பங்கடைவன் என்கிற நம்பிக்கையோட போரடிக்கவும் வேண்டியதே. ஆகையால் அது நமக்காகவே எழுதியிருக்கிறது. நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதித்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா? 1 Corinthians 9:10-11 வாசிக்கிறோமே, தேவன் மேல் நம்பிக்கையோடு உழைப்போம், தேவன் அளிக்கும் நன்மைகளை பெறுவோம். ஆமென்.